ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு இப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து டியூல் ஃபேன் வருது, டிவிஐ போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 DVI போர்ட்டு, 1 HDMI போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் வந்து மானிட்டரோட நல்லா சிங்க் ஆகும். ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் ஹீட் சிங்க், கூலிங் ப்ராசஸ், ரன்னிங் ஹவர்ஸ் ரொம்ப நேரம் ரன் பண்ணுறக்காண்டி ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஹீட் சிங்காரு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா GTX 1660 கிராஃபிக்ஸ் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராசிர் வெஞ்சன் C16 8GB 3200 மெகாஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரேமு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ரேம் வந்து ஃபார் கேமிங் பர்பஸ்க்காண்டி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங்கில் கொஞ்சம் ரேம் வந்து அதிகமாக இருக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஸோ நம்ம தமிழ் மிஜி கேமிங் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து ரியல் டைமில் அசம்பிள் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த மாதிரி கேமிங் பிசி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா Z390 அப்படின்னு சொல்லக்கூடிய கேமிங் ப்ளஸ் மதர் போர்டு வித்தவுட் வைஃபை மாடல். ஸோ இந்த கேமிங் மதர் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ i9 9th gen ப்ராசர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் சாக்கெட் டைப்பு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், அதாவது எந்த ஒரு ஃப்ளக்ஷுவேஷனாலையும் மதர் போர்டு ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிசி ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 PCI ஸ்லாட், HDMI ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 6 HDMI ஸ்லாட் இருக்குது. தென் ரேம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 4 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது. சிபியூ கூலர் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 CPU கூலர் ஃபோன் அவுட் எடுக்கலாம். யூஎஸ்பி 3.0 வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்ட்டு, தென் நார்மல் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட் வந்து கொடுத்துருக்கோம் யூஎஸ்பி போர்ட்டு. ஸோ கேமிங் மதர் போர்டு ரொம்ப சப்போர்ட். இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸரை கூல் பண்ணுறதுக்கு நான் லிக்யூட் கூலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிக்யூட் கூலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் ரன்னிங் ஹவர்ஸ், ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஐஃபை சிஸ்டம் இருக்குது, எனக்கு லேக் ஆகுது, எனக்கு 8GB ரேம் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. லேக் ஆகுது காரணம் கூலர் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ கூலர் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் கூலர். ஸோ இந்த கூலரோட ப்ரைஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரைஸ் எல்லாம் பின்னாடி போய் ரிவியூ பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த லிக்யூட் கூலர் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து கண்டினியூஸ் ரன்னிங் ஹவர்ஸ், கிட்டத்தட்ட நீங்கள் 24 hours மிஷின் ரன் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது ஒரு ரேடியேட்டர் டெக்னாலஜி தான், ஒரு காரோட இன்ஜின் எப்படி கூல் பண்ணுதோ அந்த ரேடியேட்டர் டெக்னாலஜி தான். ஸோ இதில் வந்து ஒரு லிக்யூட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி ஒரு பைப்பில் பம்ப் பண்ணி இன்னொரு இன்லெட் பண்ணி இன்னொரு அவுட்லெட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதர்போர்டில் வைஃபை இல்லாத காரணத்தினால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்டர்னல் வைஃபை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபினெட்டு. ஸோ கூலர் மாஸ்டரோட கேபினெட், ஏன்னா இதை வந்து நான் கேபினெட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், அதனால் அந்த கேபினெட்லேயே நான் சொல்லிடுறேன். இது கூலர் மாஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய கேபினெட், கொஞ்சம் நல்லா அதாவது ஃபேன் எக்ஸாஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது குவாண்டம் 300 அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோன் ஃபார் சவுண்ட் வந்து நல்ல சென்சிட்டிவிட்டியாக கேட்கணும் அப்படின்னா. ஸோ i5 9th gen ப்ராசர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 9600KF அப்படின்ற ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணுவோம். கே அப்படின்றது கேமிங் சீரீஸ்க்குரிய ப்ராசர். ஸோ நீங்கள் ரொம்ப அதாவது ஒர்க் ஸ்டேஷன் கேமிங் எல்லாமே கேஎஃப் சீரீஸ் போகலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசர் 9600KF i3 யூஸ் பண்ணக்கூடிய 9th gen ப்ராசர். நீ 10th gen 11th genலாம் வந்துருச்சு, பட் இந்த மிஷினே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSD. ஸோ EO Samsung EO 970 Plus அப்படின்ற SSD யூஸ் பண்ணுறோம். இது into 300 times ஃபாஸ்டர் பெட்டர் தென் கம்பேர்ட் டு நார்மல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த SSD வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து 250 GB இருக்கக்கூடிய சாம்சங் SSD நம்ம யூஸ் பண்ணுறோம். இது M.2 NVMe அப்படின்னு சொல்லக்கூடிய SSD. இப்போ கேமிங் மதர் போர்ட் சூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராசஸ் சப்போர்ட்டும் பார்க்கணும், கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பார்க்கணும், வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் பார்க்கணும், அதில் M.2 இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஆசூஸ் அப்படின்ற பிராண்ட் சூஸ் பண்ணுற கேமிங் மதர்போர்டு. என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி இன்றைக்கி வரைக்கும் ஆசூஸ் வந்து கேமிங்கில் தர்றாங்க. ஆசூஸ் மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் மானிட்டர். மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆசூஸ் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதனால தான் நான் ஆசூஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன். பட் சர்வீஸ் வாரண்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஈஸியான இருக்கும்ன்றனால தான் இந்த ஆசூஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ப்ராசர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9600KF அப்படின்ற ப்ராசர், 9th gen ப்ராசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உள்ள வந்து பார்த்திங்கன்னா i3 ப்ராசர் 9th gen, 8th gen அல்லது 9th gen யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது i5 யூஸ் பண்ணலாம், i7 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு i5 9600KF, நான் பப்ஜி தான் நான் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இந்த ப்ராசர் இதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை இதோட ஹையர் அண்ட் கேம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறதுனால தான் i7 போகணும். இல்லை வேறு ஏதாவது ப்ராசர் நான் போகணும், AMD இதெல்லாம் போகணும்னு நினச்சின்னா கூலிங் வந்து ஒரு AMD ரொம்ப அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், வேலை பார்க்க வேண்டியிருக்கும்.
ஸோ ஆனால் நான் வந்து இன்டெல் நான் சூஸ் பண்ண ஒரு ரீசன், ஏஎம்டி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் பட் லைஃப் அப்படின்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப எத்தனை வருஷம் லைஃப் ஹீட் வந்து பயங்கரமாக ஆகும் ஏஎம்டியில். ஸோ அதை கூல் பண்ணுறது நம்மளுக்கு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்டெல்லில் அந்த ஒரு விஷயம் வராது. ஸோ அதனால தான் இன்டெல்ல வந்து நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். தென் அது மட்டும் இல்லாமல் இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் நமக்கு இதில் கிடைக்கும். நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறோம், கேமிங் மிஷினில் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து நம்மளோட மெயின் பார்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமே தவிர, இதே இதில் நான் i3 ப்ராசர் யூஸ் பண்ணாலும் என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குனால என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டு தான் எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க போகுது. அதில் ப்ராசர் i7 i3 யூஸ் பண்ணால் நான் யூஸ் பண்ணும்போது i5 பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் இல்லை. ஸோ கூலர் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன அந்த ரேடியேட்டர் கூலர்ன்றது இதுதான். ஸோ ரேடியேட்டர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா சிபியில் இப்படி தான் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ரேடியேட்டர் குழு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ஒரு பைப் வழியாக வாட்டரில் எடுத்துகிட்டு வந்து அந்த ரேடியேட்டரில் வச்சு கூல் பண்ணிவிட்டு அந்த கூலான வாட்டரை திரும்ப அகைன் வந்து சிபிக்கே வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபி சொல்லக்கூடிய விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூலரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஃபேனை யூஸ் பண்ணலாம், ஃபேனை சூஸ் பண்ணலாமா, தாராளம் ஃபேனை சூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கூலிங் ப்ரிஃபரன்ஸ் தரீங்களோ அந்தளவுக்கு மிஷின் லேக் ஆகாது. ஒரு மிஷின் லேக் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கூலர் தான். ஸோ கூலர் வந்து இதாக ப்ராப்ளமாக இருந்துச்சு. கூலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேனோ சிபி ஃபேனோ ஒரு 1700 இதெல்லாம் போட்டோம்னா ரன்னிங் ஹவர்ஸ் குறையும் ஒன்று, இன்னொன்று லேக் ஆக சான்சஸ் இருக்குது. நம்ம மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணும்போது சிபி ஓவர் ஹீட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது நமக்கு பிரச்சனை ஆகும். ஸோ அதேமாதிரி ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 3200 MHz இருக்கக்கூடிய கிராஸியர் அப்படின்ற ஒரு ரேம் வந்து வெஞ்சன் சீரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய C16 அப்படின்ற ரேம் வந்து 8GB 2 slot யூஸ் பண்ணுறோம். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரேம் வந்து இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஒரு கடையில் ஷாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது 2800 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SSD வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் U970+ அப்படின்ற SSD. ஏன் இந்த SSD நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பெஸ்ட்டு SSDயில் இன்றைக்கி சாம்சங் U970 சீரிஸ் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் SSD. இன்னொரு 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க அந்த ப்ராடக்ட் வந்து. 5 இயர்ஸ் வாரண்டி, SSD வந்து 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டியில் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இதில் அந்த ஹீட் சிங் அந்த SSDயை கூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. லேப்டாப்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கூலிங் பேஸ்ட் அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி கூல் பண்ணுற காட்டி, இதை வந்து M.2 நிறைய பேர் சொல்லுவாங்க, M.2 SSDன்னு சொல்லுவாங்க. M.2 SSD ஒரு ப்ரைஸ் இருக்குது, M.2 SSDன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, NVMe SSDன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது NVMe SSD கேட்டகரி. அதாவது NVMe SSD கேட்டகரி காஸ்ட்டு ஆகும், அதிகமாக வரும். நார்மலாக ஒரு SSD 1GB கேட்டிங்கன்னா 5000 SSD இருக்குது, பட் 250 GB நம்ம கிட்டத்தட்ட 6500 அப்படின்னா, அப்போ அதோட ரேங்க் அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரேங்கிங் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இன்டெல்லில் இதே 250 GB 10000 ரூபாய்க்குலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா SSD போடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ரீசனபுளாக ப்ரைஸில் வேணுன்றதுனால இந்த SSD போகிறோம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கரமான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சாம்சங் U970+ 250 GB நம்ம போகிறோம். இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா 512 GB இருக்குது, ஒரு 8500, 9000, 10000 SSD அதிகமாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமும் நம்மளோட சி லாங்குவேஜில் OS நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிரைவில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த SSD நான் யூஸ் பண்ணுறேன், கேமிங்கை காப்பி பண்ணி வைக்கிறதுக்காகவும் மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடையாதுன்னா பிரச்சனை கிடையாது, 250 GB எனஃப், அதுவே போதும். இதே இது நம்ம மெயின் SSDயை விட்டுட்டு மெயின் ஹார்ட் டிஸ்க் விட்டுட்டு இது மேஜராக யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக போயிடும்.
கைஸ் இந்த கேமிங் பிசி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பெஸ்ட்டு பிசி ரெடி பண்ண எல்லாருக்கும் ஆசை இருக்கும், பட் லோ பட்ஜெட்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு கேமிங் பிசி அப்படின்னு எடுத்திங்கனாவே ஒரு 80 to 90 thousand கீழே அசம்பிள் பண்ணால் அது ஒரு பெஸ்ட்டான கேமிங் பிசியாக இருக்காது. ஸோ ஏன்னா மேபி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைவ் போடும்போது ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும், கேம் விளாட வேண்டியிருக்கும், நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு மிஷினில் ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணுவோம், மல்டிபிள் ஸ்க்ரீன், ஒரே நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ் போகும், ஒரே நேரத்தில் யூடியூப் லைவ் போகும், ஒரே நேரத்தில் கேம் விளாடுவோம், ஒரு சாஃப்ட்வேர் ரெக்கார்ட் ஆகிருக்கும், இன்னொன்று ப்ரௌசரில் வந்து யூடியூப் ஸ்ட்ரீம் ஆகிருக்கும். இவ்வளோ வேலைகள் ஒரு மிஷினில் நடக்கும். ஸோ அப்போ ஒரு நல்ல மிஷின் தான் வந்து நல்ல ஒரு அவுட்புட்டை நம்ம கேமிங்கில் கொடுக்க முடியுமே தவிர, ஸோ ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான கம்ப்யூட்டரை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல கம்ப்யூட்டராக இருக்காது. ஸோ டெஃபினட்டாக வந்து யாருக்காவது இந்த மாதிரி சிஸ்டம் அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற தேவை இருந்தால் நேரடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மதுரை வாங்க, டைரெக்டாக காம்போனன்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம் அசம்பிள் பண்ணலாம். மற்றபடி அசம்பிளிங் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சர்வீஸ் தான். ஸோ நீங்கள் நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற கான்செப்ட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்க, நம்ம பிளேஸில் வச்சு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இங்கேயே வச்சு அசம்பிள் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழ் மிஜி கேமிங் பிசி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நான் அசம்பிள் பண்ண கம்ப்ளீட் மிஷின் தான். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சிஸ்டம் கேமிங் பிசியை பற்றி நீங்கள் எந்த பொருளை பற்றி கேட்டாலும் அதோட ஒப்பீனியன் கிளியராக சொல்லுவேன். ஸோ பட்ஜெட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நல்ல பட்ஜெட்டில் தான் நல்ல கேமிங் பிசி ரெடி பண்ண முடியுமே தவிர லோ பட்ஜெட்டில் ஒரு கேமிங் பிசி ரெடி பண்ண முடியாது. ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மச்சி கேமிங் யூடியூப் சேனல். ஸோ நம்மளோட சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படி லைக் பட்டன் தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.